எல்லாருக்கும் வணக்கம். பட் கேமரா அனுபவம் முன்னாடினா என்னோடய வாழ்க்கையில் சில சுவாரஸ்யங்களை முன்னாடி சொன்னேன்னு ஆசைப்பட்றேன். அதாவது நான் ப்ளஸ் டூ ஃபஸ்ட் பேட்ச் அது முடித்த உடனே சினிமாவுக்குள்ளே நான் ஈடுபடணுங்க எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய விருப்பம் இல்லை. அப்பா அப்போது பிஸியாக ப்ரொடக்ஷன்ங்கிறதுனால அவர் சரி என்ன படித்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த சூழ்நிலை இருக்கிறப்போ இப்போ பி நீலகண்டன் சாரும் இயக்குனர் பி நீலகண்டன் எங்கள் அப்பா ரொம்ப நெருக்கிய நண்பர்கள். அப்போ எங்கள் படத்தை தெய்வத்தமிழ் அப்பாவோட படத்தை அவர் இயக்கிட்டு இருந்தார். அப்போது சொல்லுமா பையனை காலேஜ் சேர்க்கணும் அந்த மாதிரி பேச்சு, எதுக்கு உங்கள் பையனை எதுக்கு வெளியே ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்க்கணும், மணியர் பையன் இதில் தான் வரணும், சினிமா கூட தான் வரணும்னு சொல்லி இதில் என்னென்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் லாஸ்ட் மினிட்டில் என்னோடய அப்ளிகேஷன் உள்ளே போச்சு. அப்புறம் அப்படியே தான் என்னோடய சினிமா வாழ்க்கை அப்படி எனக்கு ஆரம்பிச்சு, அதாவது முறைப்படி கல்வியான சினிமா வாழ்க்கை ஒன்று ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். பட் இந்த மெயின் டைம் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் இந்த சைடில் போயிட்டே இருந்தது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸில் இன்ஸ்டியூட்டு ப்ரொடக்ஷன் மார்க்கெட் இப்படி மாறி மாறி கற்றுட்டு தான் என்னோடய இது ஆரம்பித்தது. நான் இன்ஸ்டியூட்டில் முடிக்கும்போது நம்ம ஆபாவணன், உதயகுமார், அரவிந்த் ராஜ் இவங்களோட நட்புகள் கிடைச்ச டாக்டர் நித்யானந்தம், இன்னும் பல பேர் எல்லாரையும் சொல்லிகிட்டே போகலாம், எல்லா நண்பர்கள் பேரையும் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ எல்லோட அனுபவமும் ஒரு ஜாலியாக ஒரு இன்ஸ்டியூட் வாழ்க்கைங்கிறது வாழ்க்கையில் வசந்த கால நாட்கள்னால் அந்த இன்ஸ்டியூட் வாழ்க்கை காலங்க தான் நான் எப்போவுமே சொல்லுவது. ஏன்னா அவ்வளோ ஜாலியாக, அதாவது சினிமாவில் இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னு வேர்ல்டு கிளாசிக்ஸை பார்க்கும்போதும் சரி நம்ம ஊர் படங்கள் பார்க்கும்போது அதோடய புரிதல்கள் வந்து நமக்கு ரொம்ப இதாக புரிய ஆரம்பிச்சிது. இந்த மெயின் டைம் நமக்கு ஒன்று ஃபேமிலி சினிமா ஃபேமிலி சினிமாக்குள்ளேயே பழகிருக்கோம், கேமரா அதெல்லாம் என்ன ஓரளவுக்கு பேசிக்ஸாக தெரிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நான் அப்படி உள்ளுக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்லலாம். எங்கள் அப்பா தான் முதல் ஆசான், அவர் எப்படின்னா எங்களுக்கு ஃப்ரீடமும் கொடுத்தாரு. அதே இந்த மெயின் டைம் என்னென்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு லைட்டாக சொல்லுவார், அதிலே நாங்கள் எடுத்துகிட்டு கற்றுக்கணும். எனக்கு முதல்ல அவர் சொல்லப்பட்டோன்னா லேர்ன் டு ஒபே பிஃபோர் யூ ஸ்டார்ட் டு கமாண்ட் அப்படின்னாரு. அது அதை முதல்ல நீ வந்து இது பண்ண பழகிக்க, பணிந்து போக பழகிக்க, அப்புறம் தான் நீ யூ ஷுட் ஸ்டார்ட் கமாண்டுங்கிறது. அது இன்னி வரைக்கும் என்னோடய பாலிசியாக தான் வச்சுருக்கேன் நான். பட் அந்த மாதிரி இருக்கப்போ தான் என்னோட இன்ஸ்டியூட் முடித்தோடனே 83 முடித்த உடனே வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அப்படியே நீ கேமராமேன் ஆக முடியாது. அன்றைக்கி வந்து என்னென்னா இன்ஸ்டியூட் மாணவர்கள் வேறு, வெளியுலகத்தில் கேமராமேன் வேறங்கிற ஒரு பாகுபாடோடு இருந்துட்டு இருந்த காலகட்டம் அதப்போ. ஸோ அப்படிங்கிறப்போ நீ வந்துட்டு ஒரு இதாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என் பாலகிருஷ்ணன் சீனியர் கேமராமேன் என் பாலகிருஷ்ணன் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். அவரோட 2-3 படங்கள் அப்படியே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அது வந்து எல்லாமே விசு சார் இயக்கிய படங்கள் தான், புயல் கடந்த பூமி உண்டு 2-3 படங்கள் அப்போ அவரோட ஒர்க் பண்ணேன். அப்புறம் அவர்கிட்ட முடிஞ்சிட்ட உடனே ஒரு 1.5 இயர்ஸ் அவர்கிட்ட ஒர்க் பண்ணப்புறம் திருப்பி கேமராமேன் பாபு சார்கிட்ட தான் வந்து ஒர்க் பண்ணேன். அவர் இன்னும் மோர் ப்ராக்டிக்கல், மோர் ஜாலியான ஒரு குரு. அவர் எதுக்கு அசர மாட்டார் செட்டில், எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் இன்றைக்கி இதுவா முடிச்சிடலாம், அப்பா முடிச்சிடலாம் இல்லைப்பா அப்படிங்கிற முடிச்சிடும். அப்படியே வந்து எனர்ஜெட்டிக்காக எங்கிட்டலாம் வேலை வாங்குவார். இன்னொரு ஒரு எங்களெல்லாம் ஃப்ரெண்டாக, அப்போ நாங்கள் அப்போ ஃப்ரேம் வச்சா பின்னாடி ஒரு லைட்டு தெரியுமே சார், நான் அதான் தெரியாதுப்பார் அப்படின்பார் ஸ்க்ரீனில். ஸோ அந்த மாதிரி சில நுணுக்கங்கள்லாம் அவர்கிட்ட தான் கண்டிப்பாக நம்மளால் கற்றுக்க முடியும். அதாவது முதல்ல கேமராமேனுக்கு தேவை ஒரு ஓகே அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம ஒரு இதாகக்கூடாது, ஒரு மலைச்சு போகக்கூடாது, அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு இதை வந்து அவர்கிட்ட தான் நிறையா கற்றுக்கிட்டோம். ஸோ பாபு சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது என்னென்னா பல சுவாரஸ்யமான விஷயம், நான் வந்து இங்கேயே ஒர்க் பண்ணி அவர் பாபு சார்ட்டையும் ஒர்க் பண்ணிவிட்டு அதே சமயம் இங்கே ப்ரொடக்ஷன் அப்போ படங்கள் பார்த்துட்டுருப்பேன். இந்த மீன் டைம் எப்படின்னா ஸ்ரீதர் சார் எங்கள் அப்பாவை நெருங்கிய நண்பர்னா டாக்டர் ஸ்ரீதர் சாரோட நெருங்கிய ஒரு கடைசி, அப்போ எங்கள் படம் அர்ஜுன் நடிக்க ஸ்ரீதர் சார் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அதில் வந்துட்டு என்னென்னா அவரோட பெரிய படம் நானும் ஒரு தொழிலாளி ஃபினிஷிங் போர்ஷன்ஸு, அந்த ஃபினிஷிங் போர்ஷன் திடீர்னு ஒரு சேஸ் எடுக்கிறோம், மறுநாள்லேயும் ஷூட்டிங் கேமரா அந்த ஒரிஜினல் கேமரா இல்லைனாரு, சிவாங்கவா இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னாரு தெய்வம் அப்படின்னு சொல்லி என்னை முதல் முதல்ல அப்படி ஊக்குவிச்சார். இந்த மெயின் டைம் என்னென்னா பாபு சார் படங்கள்லாம் அப்போ ஃபைட்ஸு கிட்ஸு 2 டபுள் கேமரா அந்த மாதிரி சிஸ்டம் நடக்கும். ஸோ ஒரு அஃபிஷியலாக கேமராமேன் எடுத்து அன்அஃபிஷியலாக அவங்க கேமராமேன் என்ன ஆக்கிட்டாங்க, அப்படியே என்னோடய வாழ்க்கை திறந்தது. அதுக்கப்புறம் தான் உரிமையை இந்த படம் எங்கள் லைஃப்பில் ஆரம்பிச்சு. பாபு சாரோட ஒர்க் பண்ணது பல அனுபவங்கள் கிடைச்சது, குறிப்பாக சொல்கிறேன்னா டபுள் ஆக்ஷன் எடுக்கிறது அப்போல்லாம் வந்து இப்போ இந்த சிஜியோ இதுவோ கிடையாது. ஸோ கேமராலே மாஸ்க் பண்ணி ஷூட் பண்ணியானோம். இதில் பெருமைக்குரிய விஷயம்னா அதை கற்றுக்கிட்ட லாஸ்ட் ஜென்ரேஷன் நான் தான். அது என்னென்னா அந்த டபுள் மாஸ்க் வச்சு எடுத்து அதை இது பேப்பர் ஒட்டி எடுக்கிறது காலகட்டம், அது ரொம்ப ப்ரொசைஸ் தான் பண்ணும், கொஞ்சம் நாள் அடிக்கும். அதெல்லாம் அவர்கிட்ட நான் தெளிவாக ரொம்ப இதாக கற்றுக்கிட்டேன். அது பிற்காலத்தில் என் படத்துக்கும் வெளியில் 40 படங்கள் போய் ஒர்க் பண்ணுறதுக்குமே அது ரொம்ப யூஸ் ஆச்சு. பாபு சார் இது அப்படின்னா மறக்க முடியாத நிறையா சம்பவங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் அப்போ வந்து ஒரு வெங்கடேஷ் மந்தாகினி ஒரு படம், டான்ஸ் மாஸ்டர் ரகு, ஒரே நாளில் சாங் ஷூட் பண்ணியானோம். ஆனால் அது ஒரு நாள் ஷூட் பண்ண மாதிரி தெரியக்கூடாது மாதிரி காலகட்டம், ஒரு 85-90 ஷாட் ஒரே நாள் எடுத்து ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பல படங்கள் பல சாங்குகள் அந்த மாதிரி நடந்திருக்கு. நிறைய அந்த மாஸ்க் காம்ப்ளிகேட்டட் மாஸ்க் ஷாட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது. நான் திரு பாபு சார்கள் ஏதாவது எஸ்பி மினிட்டில் பாபு சார் இது வரைக்கும் அது வந்து 45வது படம் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணதில்.
இல்லை தூங்காத தம்பி தூங்காத படுத்தும் போது பாதையில் சேர்ந்தேன். இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அந்த வானம் கீழே வந்தால் என்ன பூமி மேலே போனால் என்ன ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கில் தான் மல்டிபிள் எக்ஸ்போஷர்ஸ் இருக்கும். அந்த சாங்கில் எல்லாமே ஒவ்வொருத்தரையும் ஃபிலிமை மிச்சல் கேமரில் ரிவைண்ட் பண்ணி ஆர்டிஸ்ட் சொல்ல ஒரு பிஷனை ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி சொல்ல ஒரு படத்தில் வச்சு மிகப்பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சமைத்த சார் இந்த இடத்துல லைட் டார் வந்தேன் இதில் அதில் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடும் கரெக்டாக அந்த மாதிரி பார்த்தா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வரும். இந்தமாதிரி சின்ன சின்ன நிமிக்க விஷயங்கள்லாம் அதில் கற்றுக்க முடிஞ்சது. ஸோ அந்த சாங்கை நீங்கள் மிக பெருசாக பேசப்பட்டது வானம் கீழே வந்தாங்க கமலா சார் சாங்கு கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்கள் எடுக்கப்பட்டது. அது எல்லாமே கேமராவில் உருவாக்கும். அதே மாதிரி பல படங்கள் அந்த மாதிரி பண்ணோம். இதில் குறிப்பாக என்ன சொல்லணும்னா, இப்போ நான் அவர்கிட்ட கற்றுன மாஸ்க் வந்துட்டு என்னென்னா, இதில் ஒரு சுவையான சம்பவங்கள் இருக்குது. என்னென்னா, நான் இன்ஷூட் முடிச்சுக்கப்போ எனக்கு எக்ஸாமினராக தெரியும் ராபர்ட் ராஜசேகரில் ராபர்ட் சார் வந்தார். அவர் தான் எக்ஸாமினராக வந்தார். ஒரு ஸ்ட்ரிக்ட் எக்ஸாம் இருந்தால் எங்கள் பார்த்தா ஒரு குரல் பேஸ் வைஸ்லாம் பார்க்கணும் ஸ்ட்ரிக்ட் எக்ஸாம். அப்போ அவர் பெரிய பாட்டு இருந்தது. அப்புறம் முடிச்சுட்டு திரு கேஆர் இன்ஸ்டியூட் சேர்ந்த கேஆரே எங்கள் படங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். அப்போ ராபர்ட் சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார். அதே எனக்கு எக்ஸாமில் வந்த ராபர்ட் சாரே கேமராமேனாகவும் அவர் ப்ரொடியூசராகவும் டைரக்டராகவும் எங்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார். ரொம்ப ஜாலியாக படுப்போம், ரெண்டு பேரும் ஒன்றா நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். பட் அவர் திரும்பி ஒரு டபுள் ஆக்ஷன் படம் பண்ணும்போது வனஜாகிரியா படும்போது சிவா அவர் சொல்லுங்க, ஸோ எனக்கு எக்ஸாம் இருந்த வரைக்கும் நான் போய் அவருக்கு வந்து போய் டபுள் ஆக்ஷன் போய் ஷூட் பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவோம் ரெக்கக்னிஷனே நான் சொல்லுவேன். ஒரிஜினலாக கேமரா பண்ண படங்கள் ஒரு 25-30 படங்கள் இருக்குன்னா சரியான கவுண்ட் இல்லை. ஏன்னா மலையாள படங்கள் மலாய் படங்கள் அப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு பிரிவில் பார்த்தா நிறையா படங்களுக்கு இந்த கிளாஷ் ஒர்க்னு சொல்லுவோம். அந்த கேமராமேன் வெடி ஒர்க்குக்கு போகும்போது நம்ம போய் பண்ணக்கூடிய சூழ்நிலை. அந்த மாதிரி பண்ணும்போது கரகாட்டக்காரன் படம் அதில் இருக்கிற கிளைமேக்ஸ் அங்கே சில நிறையா 2-3 சீன்ஸு, அப்புறம் தொட்டில் சபதங்கிற படம் கிட்டத்தட்ட பாதி படம் நான் தான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் மருது பாண்டிங்கிற படம், அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நான் போயிட்டே போயினாலும் ஒரு 8-10 அந்த படங்கள் ஒரு மேஜர் போர்ஷன்ஸ் முடிச்சிடும். இந்த ஒர்க் வந்து இந்த அப்படியே எங்கள் படமேக்கே தொடர்ந்து கடைசியில் பாஸ்ன்ற பாஸ்கரனில் அந்த ஒளிப்பதிவாளர் திரு சக்திசாரன் வேறு படத்து சோற சூழ்நிலைப்பட்ட ஒரு சில போர்ஷன்ஸ் நான் தான் அதில் ஷூட் பண்ணேன். அதில் பஸ்ஸில் ஒரு 9 சீக்வன்ஸுகள் நிறையாவே நான் தான் அதில் ஷூட் பண்ணேன். முக்கியம் என்னென்னா ஒரு சேலஞ்சிங் விஷயம், இந்த தொட்டில் சம்பந்தங்கிற படம் வந்துட்டு என்னென்னா, அது எடிட்டர் மோகன் சார் தான் ப்ரொடியூசர். அது அதில் வந்து அசோக் வேறு படம் போன சூழ்நிலைனால நான் எடுத்து லாஸ்ட் ஒரு 15-20 ஒரு 15 இருக்கும் நீங்கள் ஆல்மோஸ்ட் 15 10 டேஸ் அது அதுக்காக ராம்கி. அதுக்கப்புறம் போனால் ஒரு 3 கழிச்சு தான் அவர் காஷ்மீர் இணைந்த கைகளுக்காக போகிறாங்கிற போய் எப்படியா முடிச்சாங்கன்னு கட்டாயம். ஆனால் எடுக்க வேண்டிய போர்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் நமக்கு இருந்தோ அதுக்கு டபுளாக இருக்க வேண்டிய போர்ஷன்கள். ஸோ டே அண்ட் நைட்டு போட்டு அதை வெற்றிகரமாக முடிச்சு வேணுங்க ஒரு பேட்ச் ஒர்க் கூட இல்லாமல் அந்த படத்தை எடுத்து முடிச்சு அப்போ அமிச்சோம். அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங் ஒர்க்காக தான் இருந்துச்சு. அது சரி சார் டக்குனு ஈவினிங் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வேறு வேலையாக இப்போ நாளைக்கு போய் ஷூட்டிங் 3 போய் முடிச்சுட்டு வந்துருங்க. ஒரு சேசிங் சீக்வன்ஸு ஒரு கிருபா மாஸ்டர் அந்த சன் மாஸ்டர் ஒரு காருக்கும் ஒரு போலீஸ் ஜீப்புக்கும் நடக்கிற மாதிரி ஒரு சேஸு அதை வெற்றிகரமாக எடுத்து முடிச்சு ரஷ்யா பார்த்து சரி சார் சரி சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். ஸோ அது எனக்கு மிகப்பெரிய பாராட்டாக நான் கருதுறேன். பட் அந்த ஒர்க்கை அவர் பார்த்துட்டு தான் அவர் கடைசியாக டேரக்ட் பண்ண படம் தந்து விட்டேன் என்னங்கிற ஒரு படம், அது விக்ரம் ரோஹினி நடித்த படம். அந்த படத்துக்கு ஒழிப்பு நான் தான் பண்ணதுக்கு அதுலேயும் அவர் பண்ண ஒர்க்கை பார்த்து ரொம்ப என்ன அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப, அதாவது அவர் மிக சீனியர் டெக்னீஷியன், நான் வந்து ரொம்ப 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 ஜூனியர். அவரோட ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் சமயம் கொஞ்சம் பிரிஞ்சு சின்ன கஷ்டமாக இருந்தது. அப்புறம் என்னை செல்லம்மா திட்டிகிட்டே சரி நீ என்ன பண்ணவே பண்ணு போ அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணி படத்தை எடுத்து முடிச்சோம். தந்து விட்டேன் என்னை படத்தில் என்னென்னா மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, அது ஒரு பிளெஸிங்னே சொல்லலாம். ஏன்னா அது சீரியஸாக டைரெக்ஷனில் அதில் ஒரு சீக்வன்ஸ் வரும், ஹீரோ சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்றான்னு சொல்லிவிட்டு அவர் பாரதிராஜா சார் செலக்ட் பண்ணாருங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸு. அதில் பாரதிராஜா சார் கெஸ்ட் மாதிரி வந்தார். அவர் ஒரு சாங் இங்கே தான் சீதா சார் சொன்னார், எப்போ பாரதி அந்த லீட் சீன் வரைக்கும் எடுத்தார், அப்புறம் டாக்டர் பாரதிராஜா கிட்ட கூப்பிட்டு இந்த கேமராமேன் விட்டு போகிறேன் நீ எடுத்து முடிச்சிருங்க நான் இங்கே இனிமேல் ஸ்பாட்டில் இருக்க மாட்டேன் கிளம்பிட்டார் சீதா சார். ஸோ ஒரு 1.5 பாரதிராஜா டேரக்ஷனில் நான் ஒரு சாங்கை ஷூட் பண்ணுங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிற வாக்கியிருக்கிறது பாக்கியம்னு நான் சொல்லுவேன். எம்எஸ் சா ஏன் வரல கண்ணதாசன் ஏன் வரல எல்லாம் கோச்சிட்ருக்காங்க ஜனங்க. அப்போ சொல்லி அவங்களாம் ஷூட்டிங்ஸ்க்கு வர மாட்டாங்க கம்போசிங் அவங்களாம் ரெக்கார்டிங் ஷூட்டில் தான் இருப்பேன். அவர் தான் ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்துட்டு என்னென்னா இந்த டெக்னிக்கல் கிரெடிட்ஸ் இல்லாமல் ஸ்ரீதர் எம்எஸ் விஸ்வநாதன் வின்சென்ட்டு திருச்சி அருணாச்சலம் இப்படி போட்டிருக்கார். நைட்டு சீன் பேசுவார், என் ரூமில் உட்காந்து இப்படி இருக்குது நாளைக்கு இப்படி இருக்க போகிறோம் அப்படி எடுக்க போகிறோம் அப்படியே பேசுவார். அப்படியே எங்கள் ரூம்லேயே படுப்பார். நானும் ஒரு ஒளிப்பதிவாளர் பிலிப்ஸ் அவரும் இருப்போம். அப்படியே எங்கள் ரூம்லேயே படுப்பார். ஃபிலிமில் பண்ணும்போது என்ன அத்தனையும் அந்த கேமராக்குள்ளே அந்த ஐபிஎஸ்ல நம்ம என்ன பார்க்குறோமோ எல்லாத்தையும் நம்ம அதுக்குள்ளே கரெக்ட் பண்ணி ஆகணும். ஒரு அது ஒரு லிமிட்டேஷன்ஸ்குள்ளே தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அங்கே தப்புக்கு இடம் இல்லை, இங்கே தப்புகளை திருத்திக்க முடியும்.